அனைவருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். இந்த கருத்து என்னன்றதை பாருங்கள். இதில் ஒரு 15 செகண்ட் மட்டும்தான் நான் உங்களுடைய பார்வைக்கு வைக்க போகிறேன். கிட்டத்தட்ட 4 நிமிடம் ஓடக்கூடிய அந்த வீடியோவில் இந்த 15 செகண்ட் மட்டும் நான் இந்த கருத்தை உங்களுடைய பார்வைக்கு முன் வைக்கிறேன். அது பேரில் தான் இன்றைக்கி பேச போகிறேன். சார், அமைச்சர் உதயநிதி வந்து நாங்கள் வந்து ராமர் கோயில் திறப்பிற்கோ இல்லை எந்த மத நம்பிக்கைக்கோ எதிரி இல்லை, பள்ளிவாசல் எடுத்து விட்டு கோவிலை கட்டினது தான் எங்கள் உடன்பாடு இல்லைன்னு சமூகத்தில் தெரிவித்து. நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பார்த்தனா அது தமிழில் சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி க்வெஸ்டன். இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இதில் பேசக்கூடிய வார்த்தைகள், அதாவது ஒரு படித்த நபர் அரசியல் கட்சியுடைய, அதுவும் ஒரு தேசிய கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரசியல் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறார். இதோடைய அர்த்தம் தெரியாமல் அவர் பிரயோகித்திருக்க மாட்டார் அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. ஏனென்றால் இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பில் இது போன்ற வாசகங்களை பிரயோகித்து வருகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லை, தனிப்பட்ட விதத்தில், அதாவது தனிப்பட்ட விதத்தில்னா அவர் வீட்டுக்குள்ளே அவர் என்னென்ன பண்ணிட்டு போட்டோம் அது நம்ம பிரச்சனை கிடையாது. ஆனால் அவருடைய அலுவலகத்தில், கட்சி அலுவலகத்தில், கமலாலயத்திலேயே இப்படித்தான் கட்சியினரை வந்து பேசுகிறார். தகாத வார்த்தைகள், மிக மோசமான ஆபாச வார்த்தைகள் இதையெல்லாம் பயன்படுத்துகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு நிறைய பேர் ஏற்கனவே பேசி வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், தனிப்பட்ட விதத்தில் என்னிடம் பேசக்கூடிய நபர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே, ஆமாம், அவர் இன்னமும் ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு காவல்துறையில் ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துப்பாங்க, அது போன்றுதான் நடந்து கொள்கிறார், கட்சியினருக்கே மரியாதை கொடுப்பதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் அப்படின்ற அந்த கூற்றை நிறைய பேர் என்னிடம் சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக நான் இதை பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு தலைவர், ஒரு சாமானியர், ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் 2ம் கட்ட 3ம் கட்ட பேச்சாளர்களை இது மாதிரி பேசிட்டு போகலாம். ஆனால் ஒரு கட்சியுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இது மாதிரியான ஆபாச வார்த்தைகளை எல்லாம் வந்து உச்சரிப்பது அப்படின்றது உள்ளபடியே அரசியலை மிக மிக கேவலமான ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று விட்டார் அப்படின்றதை தான் இது பிரதிபலிக்கிறது. இங்கே உடனே நிறைய பேர் சப்பை கட்டுவாங்க, திமுகவினர் பேசலையா அப்படின்ட்டு. திமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இருந்த கருணாநிதி பேசியிருந்தார் என்றால் அது அரசியலில் அவர் சாக்கடையை புகுத்தினார் அப்படின்ற குற்றச்சாட்டை தான் அவர் மீது நாம் வைக்கிறோம் என்கிற நிலையில் அதையே நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் இதுக்கு எதுக்கு நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வரணும்? ரோட்டில் குப்பை போர்க்கிறவங்க கூட இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து ஒரு அனாயசமாக பயன்படுத்த மாட்டான், ஏதாவது அவசியம்னா தான் பயன்படுத்துவான். இப்படியா பேசுவீங்க? நான் கார்த்திகை செல்வனை பல்வேறு இடங்களில் விமர்சித்துக்கிறேன், இதை விட மோசமாக விமர்சித்துக்கிறேன். நான் ஆனால் அரசியல் கட்சி தலைவர் கிடையாது, நான் ஒரு சாமானியன். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பொறுப்பில் இருந்துக்கிட்டு இப்படியா பேசுவீங்க? இதற்காக கார்த்திகை செல்வனுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்லாம் கிடையாது. இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த உதவாநிதி அந்த அமைச்சருக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்னும் கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த பேட்டியை நான் இன்னும் முழுமையாக பார்த்து அதுக்கான விமர்சனங்களையும் வைக்க போறேன், அது வேற விஷயம். ஆனால் உள்ளபடியே இப்படியா பேசுவீங்க? இதற்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய இந்த ஃபேன் பாய்ஸ், ரசிக குஞ்சுகள், அவர்களுடைய வீட்டு பெண்மணிகளிடம் இதை போட்டு காண்பிப்பார்கள் இந்த வீடியோவை, இப்படித்தான் பேசுகிறார் என்று. இது முதல் முறையாக இவர் பேசுவது. இப்படிதான் ஒரு பத்திரிகை மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்க மைக்கை இப்படி மூடிட்டு, வேணும்னே மூடுற மாதிரி மூடிட்டு, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே பொம்பளை வச்சுட்டு இருக்காங்க, யார் யாரோட படுக்கிறாங்கன்னு பார்க்குறது தான் அண்ணாமலையோட வேலையா, ஹனி ட்ராப்பு, இந்த மாதிரி வீடியோக்களை ஒட்டுக்கிட்டு வெளியிடுவது, இதையெல்லாம் திருட்டு கேமரா வைப்பது, இதுதான் இவர் கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வந்து மாநில தலைவராக வந்து செய்திருக்கின்ற உருப்படியான விஷயம் என்றால் இது போன்ற விஷயங்கள் தான். இது உருப்படியான விஷயமா என்று கேட்டால் அதுவும் கிடையாதுன்னு வைங்க. அப்போது இது என்ன மாதிரியான ஒரு அரசியலை பூத்தி கொண்டிருக்கிறார் இவர்ன்றது புரியுதா உங்களுக்கு? கேவலமான அரசியல் இல்லையா? இதை சப்பை கட்டி அம்மாம் ஊடகவியாளர்களை அப்படித்தான் நடத்த வேண்டும்னா, ஆமாம், ஊடகவியாளர்கள் அறம் தவறி நடக்கும் பொழுது அவர்களை கண்டிக்க வேண்டும், மாற்றுக்கருத்தே கிடையாது. அவர்களுக்கு புரிகின்ற மொழியிலே பேச வேண்டும், அதுலேயும் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் நாம் வகிக்கின்ற பதவியுடைய அந்த ஒரு தரத்தை தெரிந்து பேச வேண்டாமா? அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப அநாயசமாக நார்மலைஸ் செய்கிறார் மாதிரி பேசுவதை, இதை ஒரு கெத்து என்று சொல்லி தெரிகிறார்கள் அவருடைய ரசிக குஞ்சுகள். கேவலத்திலும் கேவலம். அவர் என்னவாக உருவெடுக்கிறார் என்று எனக்கு புரியல. என்ன ஜூனியர் கருணாநிதியாக உருவெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரா, அல்லது இது போன்று பேசினால் ஒரு கவன ஈர்ப்பாக இருக்கும் என்று நினைக்கிறாரா? ஏனென்றால் 10 நாட்களுக்கு ஒருவாட்டி, 5 நாட்களுக்கு ஒருவாட்டி கவன ஈர்ப்பிற்காக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். நள்ளிரவில் போய் வீட்டுக்கு வெளியில் கொடிநடுவேன்னு ஒரு கும்பல் அனுப்புறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதா கோவிலில் போய் நான் மாலையை போடுவேன்னு போய் நிற்கிறது, இது மாதிரி காமெடிகளை இவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக? கவன ஈர்ப்பு என்பதற்காக. அந்த சின்னதம்பி படத்தில் எனக்கு கல்யாணம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்க, ஒரு பைத்தியம். அதற்கும் இவர் ப்ரெஸ் மீட்டுகளில் செய்வதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அண்ட் இதை வந்து உள்ளபடியே கொண்டாடுவதற்கும் ஒரு கும்பல் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது
இதையெல்லாம் என்னன்னு சொல்கிறது. இப்படித்தான் கருணாநிதி பேசக்கூடிய ஆபாசமான வாசகங்களுக்கு குரல் எழுப்பி ஆரவாரம் செய்வதற்கு ஒரு கும்பல் இருந்தது. அதற்கு சற்றும் சளைத்ததில்லை இவர் பேசக்கூடிய வார்த்தைகள் பேச்சுக்கள். உள்ளபடியே உதயநிதி ஒரு தற்குறி, ஒரு அரசியல் தற்குறி என்பதில் எனக்கு இருவேறு கருத்துக்கள் கிடையாது. உள்ளபடியே கார்த்திகை செல்வன் ஊடக அயோக்கியன் அப்படின்றதுல எனக்கு இருவேறு கருத்துக்கள் கிடையாது. ஆனால் நான் பேசுவதற்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சரி, நான் அதே லாஜிக்கை நான் கேட்குறேன். ஊடகவியாளர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதனை நாம் வந்து டெல்லியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பிரதமர் எத்தனை ப்ரெஸ் மீட்டை அட்டன் பண்ணியிருக்காரு கடந்த 10 ஆண்டுகளில்? சரி, அவர் ஊடகத்தை சந்திக்கும்போது அவரிடம் என்ன மாதிரியான கேள்விகளை கேட்கிறார்கள்? மாம்பழத்தை வெட்டி சாப்பிடுவீங்களா இல்லை அப்படியே சப்பி சாப்பிடுவீங்களான்னு கேட்குறாங்களே, இது மாதிரியான கேள்வியை கேட்கறதான் பேட்டியா? இப்படிப்பட்ட கேள்விகளை தானே மோடிகிட்ட கேட்குறாங்க. அப்போது அங்கே ஊடகங்கள் எந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்றதை விவரிப்பாரா அண்ணாமலை? இல்லை இவருடன் இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் அவங்களிடமெல்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறாரே இது சரி என்று கேட்பாங்களா ஊடகவியாளர்கள்? சரி, இதையெல்லாம் கூட ஒரு அளவுக்கு ஜீர்ணிச்சுக்கலாம். எனக்கு பொறுக்க முடியாத விஷயம் என்னென்னா, மைக்கை நீட்டிக்கிட்டு வெக்கமே இல்லாமல் நிற்கிறாங்களே இந்த பிரஸ்காரங்க ஊடகவியாளர்கள். இவர்களை பார்த்தால் தான் எனக்கு நகைச்சுவையாக இருக்குது. நகைச்சுவை என்பதை விட அருவறுப்பாக இருக்குது. நீங்கள்லாம் சோற்றில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்களா இல்லை முதல்ல நீங்கள்லாம் சோறு தான் தின்றீங்களா? உங்களுக்கெல்லாம் சொரணையே இருக்காதா? நான் அங்கே ஒரு ஊடகவியலாளர் இருந்ததுனாக்கா காலில் இருக்கிறத கட்டி அடிச்சிருக்கேன். குறைந்தபட்சம் புறக்கணிச்சிருக்க வேண்டாமா அங்கேயே அந்த நொடியே? அவனுக்கு பிடிக்கவும் பிடிக்காத விட்டுருங்க, எனக்கு கார்த்திகை செல்வனா பிடிக்காது அது வேறு விஷயம். ஆனால் இது மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு டிஸ்கோர்ஸை கொண்டு செல்வது, அதை நார்மலைஸ் செய்வது, அது இதுதான் சரியான வார்த்தை பிரயோகம் என்று ஒரு அரசியல் கட்சி தலைவர் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தொண்டர்கள் பேசுவது வேற, சாமானியர்கள் பேசுவது வேற, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர்கள் பேசுவது வேற. வெற்றி கொண்டான் முதல் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரை பேசியதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், அதெல்லாம் வேற. அதையெல்லாம் ஒரு கட்சி தலைவருடன் பொருத்தி பார்க்க முடியாது. பண்பானவர் என்று தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் பேசக்கூடிய வாசகங்களை பார்த்தீங்களா, வார்த்தைகளை பார்த்தீங்களா, இவருடைய எண்ண ஓட்டம் என்ன மாதிரியான எண்ண ஓட்டங்களாக இருந்திருக்கும், இவர் எப்படி அந்த பெண் தலைவர்களோட பழகி இருப்பார், இதையெல்லாம் கேட்க தோணுதில்லை. அசிங்கம் பிடித்த எண்ண ஓட்டமா இல்லையா? இந்த அழகில் போய் கோவிலை சுத்தம் பண்ணுறேன்னு கிளம்புறிய, முதல்ல நீ சுத்தம் செய்ய வேண்டியது உன் எண்ண ஓட்டத்தை, நீ சுத்தம் செய்ய வேண்டியது உன் வாயை, எதை வேண்டுமானாலும் உளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பி இருக்கல்ல, அதில் இந்த மாதிரியான அசிங்கமான பேச்சுக்கள்லாம் வந்து உன்னுடைய டிஸ்கோர்ஸில் ரொம்ப எளிதாக வருது இல்லை. ஆனால் இப்பவும் சொல்கிற உன்னை குத்தம் சொல்லி தப்பே இல்லை, ஆர் உன்னை குத்தம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. குத்தம் சொல்ல வேண்டியது யாரை, ஆர் கேள்வி கேட்க வேண்டியது யாரை என்றால் இதை வாய் மூடி பதிவு செய்த ஊடகவியாளர்கள். உள்ளபடியே நீங்கள் இதை எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். எஸ்வி சேகர் யாரோ ஒருத்தருடைய ட்வீட்டை எடுத்து ரீட்வீட் செய்தார் அப்படின்றதற்காக அவ்வளோ குதி குதிச்சிங்க, அவர் வீட்டுக்கு முன்னாடி கல் எறிவதற்காக உங்கள் டியூட்டியெல்லாம் விட்டுட்டு போய் நின்னீங்களே, இன்றைக்கு எத்தனை பேர் அறச்சீற்றம் கொள்ளப் போகிறீர்கள், யாரெல்லாம் இதை எதிர்த்து பேசப்போகிறீர்கள் அப்படின்றத பார்ப்பதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன். இப்படியும் ஒரு ஒரு கேவலமான ஒரு தலைவர் இருக்க முடியுமா என்கிற அளவிற்கு வந்து நின்றிருக்கிறார் திரு அண்ணாமலை. வெட்கி தலைகுனிய வேண்டும் அந்த தேசிய தலைவர்கள் இவரையெல்லாம் வந்து இங்கே வந்து அனுப்பி வச்சதற்கு. நன்றி, வணக்கம்.